மலர் மருத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மேனியா கம்பல்சிவ் பையிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு மலர் மருந்துகள் தீர்வு என்னங்கிறத பற்றி பார்ப்போம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மேனியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் தங்களுக்கு தேவையானதோ அல்லது தேவையற்ற ஏதாவது பொருட்களை வந்து ஆன்லைனில் வந்து அவங்க வாங்கிக்கொண்டே இருப்பாங்க ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது தற்போது பரவலாக பரவி வரக்கூடிய ஒரு மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை வந்து ஏற்படுவதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இதுக்கு பெரிய காரணங்கள் பல இது இருக்குது அடிப்படையாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வேலை பார்த்துக்கிறக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் வேலை பார்த்துக்கிறக்க கூடிய சூழலில் அவங்களுடைய குழந்தைகளை அவங்களால் சரியாக கவனிக்க முடியாத ஒரு சூழல்ல அவங்களுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி காரணமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளைகள் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க வந்து இன்னும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பர்த்டேக்காக யாருக்கும் இங்கே கிடைக்காத சாக்லேட்டு அல்லது வேற ஏதாவது பொம்மை அல்லது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அல்லது வேறு எங்கேயாவது தேடி வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு வந்து பரிசீலிப்பாங்க இது அவங்களுடைய அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே தொடரும் அல்லது எப்போ எப்போல்லாம் அவங்களுக்கு தேவையோ அது மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க வந்து கல்லூரிக்கு சென்ற பிறகு அவங்க ஹாஸ்டலில் இருக்கிற சூழலில் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு அல்லது அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியலு செப்பல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இது மாதிரியான பொருட்களை அவங்க வந்து ஆன்லைன்லேயே வாங்கிடுவாங்க ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து வாங்கி தர முடியாது போய் வாங்க முடியாதுனால வாங்கி பழகிடுவாங்க வந்து இது ஒரு காலகட்டத்தில் அவங்க காலேஜ் முடித்து ஜாபுக்கு போயிடுவாங்க இப்போ எல்லாேருமே நல்லா சம்பாதிக்கக்கூடிய சூழலில் என்னாகும் அப்படின்னா அவங்க ஜாபுக்கு போன பிறகும் அவங்களுக்கு இதே மாதிரியான பொருட்களை வந்து வாங்கி அடிக்கடி வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வந்து ஒரு சில என்னை சந்தித்த பேஷண்ட்டுகள் சில பேருக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் என்னாச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வேலைக்கு போன பிறகு நிறைய ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு அது வந்து வீட்டுக்கு நிறைய பொருட்கள் வரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து அவங்க கண்டுபிடிச்சி ஏமா இவ்வளோ சம்பாரிச்சு இதை ஃபுல்லாகவே இது மாதிரி பொருட்களில் தேவையில்லாமல் செலவழிச்சிட்டே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டால் பிறகு என்ன ஆகுதுன்னா வீட்டுக்கு பொருள் வர்றது போல் ஆஃபீஸுக்கு வர வச்சிடும் அந்த பொண்ணு வந்து ஸோ ஆஃபீஸுக்கு ஃபுல்லாகவே அந்த பொருட்கள் வரும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கிரெடிட் கார்டு இது மாதிரி இல்லலாம் வாங்கி அது பணம் ஃபுல்லாக போய் அதுவே ஒரு டிப்ரெஷனை உள்ளாச்சு பிரச்சனை வந்த பிறகு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு அதை பார்க்க கூட்டிட்டு வந்தாங்க இப்போ சரியாயிடுச்சு வந்து இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இப்போ இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மேனியா இருக்குது வந்து இது அவங்க எதுக்காகலாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அலுவலகத்தில் வேலையில் ஏற்படக்கூடிய ப்ரெஷரை வந்து அவங்க போக்கு ஏதோ ஒரு தற்காலிகமாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுங்கிறதுக்காகவும் மெயினாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தனிமையை போக்குவதற்காகவுமே இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்குள்ளே இறங்குறாங்க வந்து அப்புறம் வந்து அவங்க எல்லாமே ரொம்ப இறுக்கமாகவும் விரக்தி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்வுக்குள்ளேயும் அவங்க மெயினாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க வந்து இன்னும் நிறையா பேருக்கு குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட நினைவுகளாகவும் இருக்குது இது வந்து ஸ்லோ செல்ஃப் எஸ்டீம் அதாவது சுய கௌரவம் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஈடுபடுறாங்க நிறையா பேர் வந்து கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் வந்து என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ தேவையில்லாமலோ நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து அது வந்து இன்றைய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஒரு மனநல பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும் இன்னும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா பெரிய ஆள்கள் அது ரிட்டையர்டான ஆட்கள் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அல்லது பையனோ பொண்ணோ வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறம்போது அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்தத விட காசு அவங்க கொடுக்குற பட்சத்தில் வந்து அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல இதே மாதிரி அவங்களோட தனிமையை போக்கணும் ஏதாவது ஒரு தற்காலிக சந்தோஷம் ஏற்படணுங்கிறதுக்காக அந்த குழந்தைகள் வந்திருக்கும் போது அம்மாவிற்கோ அல்லது அப்பாவுக்கோ ஏதாவது ஒரு சேலையோ அல்லது ஒரு செல்ஃபோனோ ஏதோ வந்து ஆன்லைனில் வாங்கி கொடுத்துருப்பாங்க வந்து இது எப்படி பண்ண முடியும் ஆன்லைனில் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க அவங்களும் ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்களேன்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு எப்படி இதெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க இவங்க ஊருக்கு போன பிறகு இவங்க தனிமையில் இருக்கும்போது நம்மளும் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே சும்மா ஒரு செருப்பு வாங்கி பார்ப்போமே சேலை வாங்கி பார்ப்போமே சட்டை வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இது அதுக்கப்புறம் ஆகும் அதுக்கு அவங்க அடிமை ஆயிடுவாங்க வந்து இப்போதைக்கு இது மாதிரி நிறைய பெரியவங்கள் குறிப்பாக பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்கள் அவங்கள்ட்ட காசு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு இந்த பேங்க்கு அந்த விஷயங்கள் தெரியாத பட்சத்தில் கூட வந்து கேஷ் ஆன் டெலிவரிங்கிற மாதிரியான விஷயங்களாக வந்து வீட்டுக்கு அந்த பொருட்களை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க காசு கொடுக்குறதா இருக்கிறாங்க வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையில்லாமல் பொருட்கள் கூட நிறைய வாங்கி குமிச்சிட்றாங்க வந்து பிள்ளைகளோ பசங்களோ வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறைய ஷாப்பிங் பண்ணப்பட்ட தேவையில்லாத பொருட்களாக இருக்குது ஏன் இப்படி பண்ணிட்டிங்கன்னு கேட்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது இது ஒரு கம்பல்சிவ் பையிங் டிசார்டர் ஆன்லைன் ஷாப்பிங் மேனியா அப்படிங்கிறது வந்து இது இன்றைய காலத்தில் குறிப்பாக ஆன கையில் வந்து பணம் வச்சுக்கிட்டோ அல்லது கார்டு வச்சுக்கிட்டோ அல்லது பிள்ளைகள் நிறைய காசு கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுவும் மலர் மருத்துவத்து மூலம் சரி பண்ணப்படும் ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் மேனியா அவங்களுக்கு தேவையான அல்லது தேவையற்ற பொருட்களை எல்லா நேரங்களையும் ஆன்லைனில் வாங்கிக்கிட்டு அதனால அவங்களுடைய பொருளாதாரமும் அவங்களுடைய பிரச்சனையும் நிறைய வரக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மலர் மருந்துகளாக இருக்குது செர்ரிப்புலம் வால்நட் பைன் ஹனி சைக்கிள் ஒய் செஸ்நட் இந்த ஐந்து மருந்துகள் கலவைகளை வந்து அவங்க குறிப்பிட்ட காலங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மேனியா அப்படிங்கிற கம்பல்சிவ் பையிங் டிசார்டர் அந்த பிராபலத்தில் வந்து அவங்க வெளிவர முடியும் மேலும் ஏதேனும் உடல் மற்றும் மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குன்னா தனிப்பட்ட ஆலோசனைக்கு செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆலோசனை பெறலாம் மலர் மருந்துகள் உங்களுக்கு தனித்தனியாகவும் கிடைக்கும் ஆலோசனைக்கு பின்பு கூரியர் மூலமும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியா இருங்கள் நன்றி வணக்கம்